எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நம்ம ஹெட்டிங் எலிமெண்ட்ஸை பற்றி பார்த்தோம். H1லேருந்து H6 இருக்க எல்லா ஹெட்டிங் எலிமெண்ட்ஸையும் பார்த்தோம். அது எப்படி வந்து சைஸை கம்மி பண்ணிகிட்டே போகும், H1லேருந்து H6 வரைக்கும் யூஸ் பண்ணி, இதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பேராகிராஃப் எலிமெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ யூஸ்வலாக நம்ம ஒரு பேஜில் ஒர்க் பண்ணும்போது ஹெட்டிங் எலிமெண்ட் எழுதினோம் அப்படின்னா இந்த ஹெட்டிங்க்கு கீழே ஏதாவது ஒரு பேராகிராஃப் நம்ம எழுதுவோம் இல்லையா, அதுக்கு தான் நம்ம பேராகிராஃப் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுவோம். இப்போ பேராகிராஃப் எலிமெண்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு எலிமெண்ட்டாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ எப்படி நம்ம H1 டேக் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த இது வந்தது, அதே மாதிரி H2 யூஸ் பண்ணோன்னா அதுக்கு அதோட கம்மி சைஸில் இன்னொரு ஹெட்டிங் வந்தது இல்லையா. அந்த மாதிரி இப்போ நம்ம பேராகிராஃப் யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா P அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. இந்த பி டேகை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஜஸ்ட் பி அப்படின்னு எழுதுனீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு டைரெக்டாக இங்கே பி அப்படின்னு வந்து EMMET அப்ரிவியேஷன் அப்படின்னு வருது இல்லையா. இது எதுக்கு இருக்குது விஎஸ் கோடில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு வாட்டி எழுதும்போது, போன வாட்டி என்ன பண்ணோன்னா H1 H2 H6 எல்லாம் எழுதும்போது நம்ம லெஸ் தேன் சிம்பிள் போட்டு H1 அப்படின்னு எழுதி க்ளோஸ் பண்ணி அப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது எண்டிங் டேகை மட்டும் நம்மளுக்கு கொடுத்துச்சு. ஆனால் EMMET அப்ரிவியேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் லெஸ் தேன் சிம்பிள்லாம் போட வேணாம். நீங்கள் என்ன எலிமெண்ட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இப்போ இந்த எக்ஸாம்பிளில் நம்ம பி டேக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறதுனால நான் ஜஸ்ட் பி அப்படின்னு எழுதுனேன்னா நம்மளுக்கு பி அப்படின்னு வந்துட்டு EMMET அப்ரிவியேஷன் அப்படின்னு காமிக்குது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த லெஸ் தேன் கிரேட்டர் தேன் போட்டு எண்டிங் டேக் ஓப்பனிங் டேக் எல்லாத்தையும் போட்டு ஆல்ரெடி கொடுத்துருச்சு. ஸோ இது இன்னமும் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு விஎஸ் கோடில் ஈஸியாக கொடுத்துருக்காங்க இந்த EMMET அப்ரிவியேஷன்ன்ற ஒரு கான்செப்ட். ஸோ அதை நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க. லெஸ் தேன் போட்டு பி போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஜஸ்ட் பி அப்படின்னு என்டர் பண்ணி நீங்கள் என்டர் EMMET அப்ரிவியேஷனை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பி எலிமெண்ட்டை யூஸ் பண்ணிடும். ஸோ இந்த பி எலிமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஏதாவது ஒரு பேராகிராஃப் எழுதணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை இப்படி தான் நம்ம எழுதுவோம். இப்போ நான் இந்த எக்ஸாம்பிளில் இந்த பேராகிராஃபில் ஏதாவது ஒன்று டைப் பண்ணுங்கிறதுக்காக நான் ரேண்டமாக ஏதாவது டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அதை டைப் பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தோன்னே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேராகிராஃபாக இது வந்திருக்கு. இப்போ நான் அதை 6 ஹெட்டிங் பதிலாக நான் ஒரே ஒரு ஹெட்டிங் மட்டும் கொடுத்துக்கிறேன், ஜஸ்ட் H1 மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ மற்றதெல்லாம் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நான் அதை மறுபடியும் சேவ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங் ஒரு பேராகிராஃப் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இந்த பேராகிராஃபை நான் ரேண்டமாக இங்கே கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் ரேண்டமாக ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூஸ்வலாக ஏதாவது கோடிங் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்கள் வெப்பேஜ்லாம் செய்யும் போது ஏதாவது ரேண்டம் டெக்ஸ்ட்டை தான் வச்சு செய்வாங்க. ஸோ ஏற்கனவே ஏதாவது ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட் இருக்குது நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னா நம்ம ரேண்டமாக எதுவும் டைப் பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை இல்லையா. அதனால் அதை நம்மளுக்கு ஈஸியாக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா லோரன் இப்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரேண்டம் டெக்ஸ்ட்டு ஆல்ரெடி ஒரு ஸ்டாண்டர்டாக வச்சுருக்காங்க. ஸோ யார் டெவலப் பண்ணும்போது ரேண்டம் வேர்ட்ஸ்லாம் வேணும்னு நினச்சாங்கன்னா அந்த லோரம் இப்சம் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து விஎஸ் கோடில் இன்னமும் சிம்பிளாக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக இந்த இடத்துல லோரம் அப்படின்னு டைப் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அதுவும் வந்து நம்மளுக்கு ஒரு EMMET அப்ரிவியேஷனாக வருது. இப்போ நம்ம EMMET அப்ரிவியேஷன் லோரம் அப்படின்னு இருக்குல்லையா, இதை நான் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரேண்டமாக சில சென்டென்சஸ்லாம் வந்துருச்சு. இப்போ இதை நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பேராகிராஃபாக இது இங்கே வந்திருக்கு. இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஹெட்டிங் வந்துருச்சு, நம்மளுக்கு ஒரு பேராகிராஃபும் இருக்குது. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் என்ன, இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஃபாண்ட்டை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன் உங்களுக்கு நல்லா தெரியணுங்கிறதுக்காக. இருந்தாலும் இந்த லோரம் இப்சன் சென்டென்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால இது வந்து ஸ்க்ரீனை விட்டு வெளியில் போகுது இல்லையா. இப்போ நான் ஏதாவது இதில் மாற்றணும் அப்படின்னு நினச்சேன்னா நான் வந்து இப்படி ஸ்க்ரால் பண்ணி மாற்ற வேண்டியிருக்கும். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா வேர்ட் ரேப் அப்படின்னு ஒரு விஎஸ் கோடில் ஒரு செட்டிங் இருக்குது, அதை நம்ம ஆன் பண்ணிக்கிட்டோன்னா இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ணி நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. அதை நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா கீழே, உங்களுக்கு லெஃப்டில் நிறைய இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதில் லாஸ்ட் வந்து உங்களுடைய செட்டிங்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய செட்டிங்ஸ் வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணலான்னா எடிட்டர் கோலன் வேர்ட் ரேப் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணலாம். இப்படி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே எடிட்டர் வேர்ட் ரேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இது வந்து இப்போ கரண்ட்டாக ஆஃபில் இருக்குது. இதை நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு செட்டிங்ஸ் வந்து இப்போ அப்டேட் ஆகிடும். நீங்கள் சேவ்லாம் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் இதை ஆன் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் உங்களோட இண்டெக்ஸ் HTML போய் பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் இப்போ ஒரே லைனில் கம்ப்ளீட்டாக இல்லாமல் நம்மளுக்கு அடுத்தடுத்த லைனில் ரேப் ஆகி காமிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம இப்படி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் ஸ்க்ரால் பண்ண வேணாம், ஜஸ்ட் அப் அண்ட் டவுன் மட்டும் ஸ்க்ரால் பண்ணி நம்ம ஃபைலை பார்த்தா போதும். ஸோ இதை நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த வேர்ட் ரேப் செட்டிங்கை நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கம்ப்ளீட் பேராகிராஃப். இந்த பேராகிராஃபை நம்ம ஒரு பி எலிமெண்ட் டேக்குள்ளார கொடுத்துருக்கோம். அப்படி கொடுத்ததுனால நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு பேராகிராஃபாக இது வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு லைனில் ஒரே லைனில் வராமல் நம்மளுக்கு இது அடுத்தடுத்த லைனில் வந்திருக்கு இல்லையா. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரௌசர் விண்டோ கொஞ்சம் சின்னதாக இருக்கனால அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சைஸ் அட்ஜஸ்ட் ஆகி காமிக்குது.
இப்போ இந்த விண்டோவை நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே மேக்ஸிமைஸ் பட்டன் இருக்கு இல்லையா, அதை நான் கிளிக் பண்ணி மேக்ஸிமைஸ் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு திஸ் இஸ் ஹெட்டிங் ஒன் அப்படின்னு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பேராகிராஃப் வந்து ஃபுல்லாக ஒரு லைன் ஃபுல்லாக போயிட்டு அடுத்த லைன் வருது. ஸோ நம்ம விண்டோ எவ்வளோ பெருசாக இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு அந்த பேராகிராஃப்லாம் லைன்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம ஏதாவது ஒரு பேராகிராஃபை டிஸ்பிளே பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஒரு பி எலிமெண்ட்குள்ளார போட்டு அதை நம்ம டிஸ்பிளே பண்ணுவோம். இன்னொரு விஷயம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா, நம்ம ஹெச்டிஎம்எல்ல ஒயிட் ஸ்பேஸ் கொலாப்சிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஒயிட் ஸ்பேஸ் கொலாப்சிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு பேராகிராஃப்லையோ இல்லை ஹெட்டிங்லையோ இந்த மாதிரி ஒயிட் ஸ்பேஸ்லாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அதாவது டிஸ்க் அப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இன்னொரு வேர்டு கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம ஒரு ஸ்பேஸ்க்கு பதிலாக நீங்கள் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு இங்கே ஸ்பேஸ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இப்போ நான் அதை சேவ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு மறுபடியும் ஹெட்டிங் வந்திருக்கு, எந்த மாற்றமும் இல்லை. இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெச்டிஎம்எல்ல முன்னாடியே சொன்ன மாதிரி ஒயிட் ஸ்பேஸ் கொலாப்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வேர்டுக்கு நடுவில் எத்தனை ஸ்பேஸ் இருந்தாலும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகுறது வந்து ஒரே ஒரு ஸ்பேஸ் மட்டும் தான் டிஸ்பிளே ஆகும். அந்த மாதிரி அது வந்து மாற்றி நம்மளுக்கு வெப் பேஜில் டிஸ்பிளே ஆகும். ஸோ நம்ம பேராகிராஃப்லேயும் அதே மாதிரியே நீங்கள் ஏதாவது நிறைய ஸ்பேஸ் விட்டு நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு அந்த ஸ்பேஸ்லாம் வராமல் ஒரே ஒரு ஸ்பேஸ் தான் வரும் ஃபைனலாக. ஸோ இது இன்னொரு விஷயம் நம்ம ஹெச்டிஎம்எல் பற்றி தெரிஞ்சுக்கிறது. ஸோ நம்ம ஏதாவது ஒயிட் ஸ்பேஸில் நிறைய போடுறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம இதே மாதிரியே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வேறு சில எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். பட் மெயினாக நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது ஹெச்டிஎம்எல் யூஸ் பண்ணும்போது ஒயிட் ஸ்பேஸ் கொலாப்சிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. நீங்கள் நிறைய ஸ்பேஸ் விட்டிங்கன்னா அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகாது வெப்சைட்டில், அது வந்து ஒரே ஒரு ஸ்பேஸாக மாறி உங்களுக்கு வெப்சைட்டில் டிஸ்பிளே ஆகும். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. ஜஸ்ட் பேராகிராஃப்னால் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். நம்ம போன வீடியோவில் ஹெட்டிங்ஸை பார்த்தோம், அந்த ஹெட்டிங்க்கு கீழே இப்போ ஒரு பேராகிராஃபையும் நம்ம எழுதியிருக்கோம். இப்போ அந்த பேராகிராஃபில் வேணும்னா நம்ம ரேண்டம் டெக்ஸ்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இந்த லோரம் இப்சம் அப்படின்ற இந்த எம்எட் அப்ரிவியேஷனை யூஸ் பண்ணி நம்ம எழுதணும். இன்னொரு நல்ல விஷயம் என்ன அந்த எம்எட் அப்ரிவியேஷன் யூஸ் பண்ணுறதுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எத்தனை ரேண்டம் வேர்டு வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் கொடுக்கலாம் அந்த இடத்துல. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் நான் லோரம் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, எனக்கு 10 ரேண்டம் வேர்டு தான் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா இந்த லோரம்க்கு அப்புறம் நான் 10 அப்படின்னு கொடுக்கலாம். 10 கொடுத்து நான் இப்போ என்டர் பண்ணேன்னா எனக்கு 10 வேர்டு தான் வரும் இங்கே. இப்போ நான் இதை மறுபடியும் சேவ் பண்ணேன் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு பேராகிராஃப் வந்திருக்கு, ஆனால் 10 வேர்டு தான் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ் நம்ம இந்த எம்எட் அப்ரிவியேஷன் யூஸ் பண்ணுறதுக்கு. நீங்கள் எக்ஸாக்டாக எவ்வளோ வேர்டு இருந்தால் நம்ம வெப்சைட் எப்படி வரும் அப்படின்ற ரேண்டமாக நீங்கள் வேர்ட்ஸ்லாம் ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லோரம் இப்சம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரியே ஒரு புது கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பை.